அதாவது இன்றைக்கு எங்களுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் அவங்க ரெண்டு மாநிலத்திற்கும் இன்னைக்கு போயிருக்காரு. காலையில் கேரளா மாநிலத்திற்காக அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. ரெண்டாவது அதை முடிச்சுட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு இரண்டாவது சாயந்தரமாக நடத்துறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்குறோம். இதில் வந்து சிறப்பாக ஒன்று இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க தேசிய தலைவர்கள் வரும்பொழுது ரெண்டு மாநிலங்களுக்கு போகும்போது பக்கத்தில் மாநிலத்தில் வைக்கும்போது நமக்கு பக்கத்தில் வைக்கிறது அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக. அது அதே போல் தேர்தலில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கட்சிக்கான தேர்தல் வேலைகளை முடக்கி விட்டுவதற்கான இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு வந்து நமக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அல்லது தேர்தலுக்கான தயாரிப்புகள் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்வது அதுக்கான கூட்டம் அது. அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் பல முறை சொல்லிட்டோம்மா உங்களுக்கு வந்து அது எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து அது முறையான அறிவிப்புகள் கொடுப்பார்கள். அது அந்த நேரத்தில் நமக்கு முறையான செய்திகள்லாம் வரும். கூட்டணி பொறுத்தளவுக்கு எல்லாமே அவங்க சொல்லுவாங்கப்பா. நாங்கள் வந்து இது வந்து தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய கட்சி பொறுத்தளவுக்கு கூட்டணி சமாச்சாரம் எத்தனை கட்சி வர்றாங்க யார் வர்றாங்க எப்போ வருது இதெல்லாம் எத்தனை தொகுதி எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணி அவங்க சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்பா. மாநில தலைவர் வந்து கோவையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்று சொல்லப்படுது. அதாவது எங்களுடைய கட்சியில் பொறுத்தளவுக்கு யார் யார் போட்டியிடணும் யார் யார் தேர்தலில் எதிர்கொள்ளணுன்றத எங்களுடைய தேசிய தலைமை அதாவது பாராளுமன்ற குழு அந்த இது அறிவிப்பார்கள். எங்களுடைய தலைவர் அவர் விரும்பி இங்கே நிற்கினார்னா அதுக்கான வேலைக்கு செய்வதற்கும் அனைவரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரலும் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதாவது காத்திருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து என்ன அப்சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அவர் வந்து 2026 எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்து அதற்கான தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். நான் அதுதான் அவருக்கு சொன்ன பதில் தான், எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய பாராளுமன்ற குழுவானது யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்றது அவர்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வார்கள். நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் கூட்டணி பொறுத்தளவுக்கு யார் யார் கூட்டணி எந்தெந்த கட்சி கூட்டணி என்பதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள். தேசிய தலைமையிலேருந்து சொல்லுவாங்க. எல்லாமே தேர்தல் நெருங்குற போகுது இல்லையா, அதுக்கான எல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ரெண்டாயிரத்தி 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி அதில் கிட்டத்தட்ட 19% வாக்குகள். கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றியை பெற்றோம், தர்மபுரியில் வெற்றி பெற்றோம். அதனால் ஒரு மூணாவது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாகி இருக்கிறது. நீங்கள் ரெண்டு பேர் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம், இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யாராரும் செயல்படுகிறார்கள், பிரிவினவாதத்திற்கு எதிராக தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு
அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு. நாட்டினுடைய தீவிரவாதம், பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டினுக்கு தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தவறு செஞ்சிருவான் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்பொழுது ஐயோ என்னை மிரட்டுறாங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்ற அலறல் சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு அலறல் சத்தம் தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.